எல்லாருக்கும் வணக்கம். குடியுரிமை, ஸோ குடியுரிமை அப்படிங்கிறது என்னென்ட்டு ஒரு சில விஷயங்களை நாம் இதில் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல குடிமகன். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு இந்திய குடிமகன் தான். குடிமகன் அப்படிங்கிறது என்னன்னா, அரசால் வழங்கப்பட்ட சலுகைகள், ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பெற்று சட்டங்களை மதித்து நம்மளோட அடிப்படை கடமைகளை செய்கிற ஒருத்தவங்களை தான் குடிமகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு நல்ல குடிமகனுடைய பண்புகள் என்னென்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் நடந்து, நம்மளோட அடிப்படை கடமைகளை செஞ்சு, வேற்றுமைகள் பாராமல் இருக்கிறது தான் ஒரு நல்ல குடிமகனுடைய பண்புகள். ஸோ குடியுரிமை, நாட்டுரிமை, இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாட்டுரிமை அப்படிங்கிறது நம்ம இயல்பாக ஒரு நாட்டில் நம்ம பிறக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற உரிமை தான் நாட்டுரிமை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குடியுரிமை அப்படிங்கிறது, நான் இப்போ இந்தியாவில் பிறந்திருக்கேன், ஸோ அது என்னோடய நாட்டுரிமை. ஆனால் நான் வெளியே ஒரு நாட்டில் போயிட்டு வசிக்கிறேன், நான் இனிமேல் அங்கே தான் வசிக்க போகிறேன், ஸோ அதுக்காக நான் பெறுற உரிமை தான் குடியுரிமை. நம்ம ஒரு நாட்டில் குடியேறதுனால, இனிமேல் நம்ம அங்கே வசிக்க போகிறதுனால நம்ம பெறுற உரிமை தான் இந்த குடியுரிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ குடியுரிமை அப்படிங்கிறது நம்ம வந்து நமக்கு எவ்வளோ காலம் வந்து தேவையோ, அந்த நம்மளோட விரும்புகிற காலம் வரை அந்த நாட்டில் சட்டப்படியாக வாழ்கிறதுக்கு பேர் தான் குடியுரிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த குடியுரிமையை இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இயல்பான குடியுரிமை, இன்னொன்று வந்து இயற்கையான குடியுரிமை. இயல்பு குடியுரிமை அப்படிங்கிறது நம்ம பிறக்கிறதுனால வர்றது, நம்ம அந்த நாட்டிலேயே பிறந்திருப்போம், ஸோ அதனால நமக்கு கிடைக்கிற உரிமை இந்த இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இயற்கை குடியுரிமை அப்படின்னா, நம்ம வந்து வேறு ஒரு நாட்டில் பிறந்திருப்பேன், ஆனால் நான் வந்து இப்போ இந்தியாவில் வசிக்க வரேன், ஸோ அதனால் நான் இங்கே இருக்கிற சலுகைகள்லாம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய அந்த நாட்டோடைய உரிமையை நான் கேன்சல் பண்ணிவிட்டு இந்தியாவோட குடியுரிமையை வந்து நான் பதிவு பண்ணி நான் வாங்குகிறேன். ஸோ அதுக்கு பேர் தான் இயற்கை குடியுரிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்திய குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது 1955 கொண்டு வராங்க. ஸோ இந்த சட்டத்தில் வந்து எப்படி நம்ம வந்து குடியுரிமையை பெறுதல் அண்ட் நீக்குதல் இதை பற்றின விதிகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ குடியுரிமையை வந்து எப்படி நம்ம பெறுதல் அப்படிங்கிறதுக்கான ஒரு 5 வழிகள் இருக்குது. முதல் ஒன்று என்னென்னா, பிறப்பால் நம்ம வந்து ஒரு குடியுரிமையை பெறுறது. ஸோ பிறப்பால் குடியுரிமை பெறுறது வந்து 1950 1987 வரைக்கும், அதாவது பெற்றோர்கள் வந்து எந்த நாட்டவராக வேணா இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தைகள் வந்து இந்தியாவில் பிறந்தால் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வந்து வழங்கப்படும். ஸோ ஆஃப்டர் 1982 அப்புறம், ஆஃப்டர் 1982 to 2004 வரைக்கும் குழந்தைகள் வந்து, குழந்தைகளுடைய பெற்றோர் வந்து யாராவது ஒருத்தர் இந்தியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 2004 December 10 அப்புறம், December 3 அப்புறம் என்னென்னா, பெற்றோரில் ஒருத்தவங்க கண்டிப்பாக இந்தியராக இருக்கணும், மற்றொரு அதாவது பெற்றோரில் இப்போ தந்தை வந்து இந்தியராக இருக்காங்கன்னா தாய், இல்லை இப்போ தாய் வந்து இந்தியராக இருக்காங்க இல்லை தந்தை, ஒருத்தர் வந்து இந்தியராக இருக்கணும், இன்னொருத்தவங்க வந்து எந்த ஒரு சட்டவிரோத செயலையும் ஈடுபடாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக பிறப்புரிமை வந்து வழங்கப்படும், பிறப்பால் அவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுது. இன்னொன்று வந்து என்னென்னா, வம்ச வழியால் குடியுரிமை வந்து பெறுறது. ஸோ இதுவும் 1950 1992 வரைக்கும் இவங்க வந்து, இப்போது குழந்தை வந்து வெளிநாட்டை பிறக்கலாம், ஆனால் அவங்களுடைய தந்தை வந்து இந்தியராக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த குடியுரிமை வந்து வழங்கப்படும். ஆஃப்டர் 1992 to 2004 வரைக்கும் பெற்றோரில் யாராவது ஒருத்தர் வந்து இந்தியராக இருந்தாலே போதும், குழந்தை வந்து எங்கேனாலும் பிறந்திருக்கலாம், ஸோ இந்தியராக வந்து யாராவது பெற்றோர்களில் ஒருத்தர் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் 2004 அப்புறம் என்னென்னா, கண்டிப்பாக இப்போ பெற்றோர்கள் வந்து இந்திய குடிமகனாகவே இருந்தாலும் குழந்தை வந்து வெளிநாட்டில் பிறக்குது அப்படின்னா, அவங்க 1 year இந்தியாவில் வந்து குடியுரிமைக்காக அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வம்ச வழியால் குடியுரிமை வந்து வழங்கப்படுது. அடுத்ததாக வந்து இயல்பு குடியுரிமை. இயல்பாக அவங்க வந்து இந்த நாட்டில் பிறந்திருப்பாங்க, ஆனால் வேறு ஒரு நாட்டில் வசிச்சிட்ருக்காங்க. இப்போது அவங்க அந்த நாட்டுடைய குடியுரிமையும் இன்னும் பெறலை, இந்திய குடிமகனாக தான் இருக்காங்க, வேறு ஒரு நாட்டில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க அந்த நாட்டுடைய குடியுரிமையை பெறக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து கொடுக்குற குடியுரிமை தான் வந்து, ஸோ வெளிநாட்டுடைய குடியுரிமையை வந்து தடுக்கும் பொருட்டு நம்ம கொடுக்குற குடியுரிமைக்கு பேர் தான் இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக பிரதேசங்களை இணைக்கிறது மூலமா, இப்போ ஒரு நாட்டை வந்து நம்மளோட இணைக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக கிடைக்கிற குடியுரிமை தான். இப்போ இன்னொரு நாடை நம்ம கூட இணைக்கும்போது
ஸோ அந்த மக்களும் இந்தியர் ஆகிறாங்க. அதனால் கிடைக்கிற உரிமைக்கு பேர் தான் இந்த இந்திய குடியுரிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 1962 தான் வந்து பாண்டிச்சேரி வந்து இந்தியாவோட இணையுது. ஸோ அப்போ தான் வந்து இவங்களுக்கு இந்திய குடியுரிமை வந்து பாண்டிச்சேரி மக்களுக்கு வந்து கிடைக்குது. அடுத்ததாக குடியுரிமையை வந்து நீக்குதல், அதாவது அவங்க வந்து அந்த குடியுரிமையை இழக்கிறாங்க. அதுக்கு என்னென்ன வழிகள்னால் மூணு வழிகள் இருக்குது. ஒன்று வந்து தானாகவே நான் வந்து வெளிநாட்டில் வசிக்க போகிறேன், எனக்கு அந்த குடியுரிமை தான் வேணும், இங்கே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நாமாவே முன் வந்து அந்த குடியுரிமை இழக்கிறது. இன்னொரு வந்து சட்டப்படி குடியுரிமையை வந்து நீக்குதல். இப்போ நான் வந்து அந்த குடியுரிமையை இங்கே இந்தியாவிலே குடியுரிமை இருக்குது, ஆனால் நான் வெளிநாட்டிலையும் போய் குடியுரிமை வாங்குகிறேன் அப்படிங்கிற பொருட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்திய குடியுரிமை வந்து தானாகவே நீக்கப்படுது. அடுத்ததாக தேர்ட் ஒன் வந்து என்னென்னா சட்ட விரோதப்படி நாம் வந்து அந்த குடியுரிமையை வந்து இழக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட குடியுரிமை பெறுதல், குடியுரிமையை வந்து இழத்தலுக்கான வழிகள். ஸோ ஒரு இந்திய குடிமகன் நம்ம ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன, அதனால் வந்து ஒரு இந்திய குடிமகனாக நம்ம இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மக்களவை மாநிலவை தேர்தலில் வந்து வாக்களிக்க முடியும், நம்ம ஒரு அரசு பணியில் வந்து சேர முடியும், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் நம்மளால் வந்து ஆக முடியும். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இந்திய குடிமகனாக நாம் வந்து மாறும்போது நமக்கு வந்து கிடைக்குது. இந்திய நாட்டில் பிறந்த எல்லாருமே இந்திய குடிமகனாக இருக்க கடமைப்பட்டிருக்கும். ஸோ நம்ம இந்திய குடிமகனாக இருக்கிற கண்டிப்பாக எல்லோரும் நம்மளுடைய சட்டங்களை மதித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கீழ்ப்படிந்து நம்மளோட அடிப்படை கடமைகளை செஞ்சு நம்மளுடைய நாட்டுக்கு நம்ம பெருமை சேர்ப்போம். Thank you.